சேனல் டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் சங்கீதம் 102:16. திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களை விசாரித்து ஆதரித்து உங்களை மனமகிழ்ச்சியால் அலங்கரிப்பேன் என்று கூறுகிறார். ஆகவே பயப்படாதிருங்கள். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தம் தேவன் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களின் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆகையால் உற்சாகமாயிருங்கள். இதுவரை நீங்கள் பெற்றிராத நீதியையும் நியாயத்தையும் அவர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். நான் தனிமையில் இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லையே என்று திக்கற்றவர்களாய் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்பார். அவர் நம் ஜெபத்தை கேட்கிறவர் என்று வேதமும் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. தாவீதை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டார். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை தேவன் தாவீதினிடத்திற்கு அனுப்பினார். தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அப்போதிலிருந்து தேவ ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். இவைகளெல்லாம் நடைபெறும் போது நான் ராஜாவாகிவிட்டேன் என்ற மகிழ்ச்சியில் அவன் உள்ளம் மகிழ்ந்திருக்கும். ஆனால் தீர்க்க தரிசனத்தின்படி உடனடியாக யாவும் நிறைவேறவில்லை. சவுல் ராஜாவின் பொறாமையினால் அவன் வனாந்தரத்திலே அலைந்தான், திரிந்தான், போராடினான், திக்கற்றவனானான். பெற்றோர் இல்லை, மனைவி இல்லை, தன்னை கொன்று விடுவார்களோ என்ற பயத்தினால் தூக்கத்தை தொலைத்தான். இப்படிப்பட்ட நேரத்தில்தான் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கர்த்தரை நோக்கி கதறினான். அப்பொழுது தேவன் அவனிடத்தில், நான் உனக்கு மேய்ப்பனாயிருப்பேன், நான் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டைக்கு கொண்டு செல்வேன், உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன், உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று கூறி அவனை தேற்றினார். ஆம், தேவன் தாவீதை திக்கற்றவனாக விடவில்லை. அப்படியாகவே யோபும் தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து போனான். அவன் மனைவியும் அவனிடத்தில் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அவன் சரீரத்தில் பருக்கள், அது நிமித்தம் தெருவிலே ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டிருந்தான். அவன் சிநேகிதர்களும் அவன் செய்யாத குற்றத்திற்காக அவனை குற்றப்படுத்தி அவன் உள்ளத்தை உடைத்தனர். அப்படிப்பட்ட நேரத்தில்தான் கர்த்தர் அவனுக்கு மனமிறங்கி யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 4 தலைமுறைகளை காணும்படி அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் தேவன் உங்களுக்காக கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று நம்புங்கள். ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவர் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். உங்களுக்கு எதிராயிருக்கும் சூழ்நிலைகளை பார்த்து கலக்கமடையாதீர்கள். சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் உங்களுடனே இருக்கிறார். அவரே தடைகளை உடைத்து உங்கள் விண்ணப்பத்திற்கு பதிலளிப்பார். இனி நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று கூறியிருக்கும் இயேசு உங்களை எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார்.
ஜெபம். அன்பின் தேவனே, நீர் என்னை திக்கற்றவராக விடமாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். இன்றைய உலக சூழல் என்னை மிகவும் பயத்திற்குள்ளாக்குகிறது. பயத்தின் ஆவியை என்னிலிருந்து நீக்கியருளும். நீர் எதையும் செய்ய வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கின்ற எல்லா தடைகளையும் உடைத்து என் தேவைகளை சந்தித்தருளும். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே என்னை மூடி மறைத்து பாதுகாத்தருளும். ஜெபத்தை தள்ளாத தேவன் நீர். இம்மாதம் முழுவதும் உமது கிருபைகளினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.